வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோவில் நம்ம இந்த ரியல்மி ஸ்மார்ட் ஸ்கேலோட அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் மேலே என்னென்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த சைடு ஒன்றும் இல்லை, ரியல்மி கொஞ்சம் ப்ளரா ஷேடாக போகுது. அந்த 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 ப்ராடக்ட் மேலே இப்படி தான் இருக்குது நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இந்த சைடு ஒன்றும் இல்லை, ரியல்மி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக பிளாங்க் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சேம் அதே ரியல்மி. ஸோ ஒன்றும் நம்ம சைடு வைஸில் ஒன்றும் இல்லை. ஸோ பின்னாடி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது. ஓ, இங்கே அதோடய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எழுதியிருக்காங்க, ஹைலைட்ஸு. ஸோ என்ன எழுதியிருக்காங்க, ஸ்லீம் அண்ட் ஸ்லிக் டிசைன். அண்ட் இதில் நம்ம பிஎம்ஐலாம் செக் பண்ணலாம். ப்ளஸ் இதில் வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அதோட ரியல்மி ஆப்பில் நம்ம மல்டிபிள் பீப்புளோட ப்ரொஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். திரும்ப பார்க்கணும், 50 கிராம்ஸ்லேருந்து வெயிட் ஸ்டார்ட் ஆகுது. இதோட நம்ம செக் பண்ணலாம் ப்ரிசிஷன், 50 கிராம்ஸ். அப்புறமா இது 360 டேஸ், அதோடய பேட்டரி இன்க்ளூடெட், இதுக்குள்ளே பேட்டரி இருக்குது, 360 டேஸ் போகும்னு சொல்கிறாங்க. அப்புறமா இது வந்து ஹார்ட் ரேட் மேஜர்மெண்ட். ஸோ இது என்னோடய ரியல்மி ஸ்மார்ட் பேண்ட், இதுலேயும் ஹார்ட் ரேட் இருக்குது, அதுலேயும் இருக்குது. எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்புறம். ஸோ இதில் வந்து 16 டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் மேஜர்மெண்ட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் 16 டைப்ஸ் இருக்குது, இதில் மல்டி ரொம்ப இருக்குது. அப்படின்னா 16 டைப்ஸ் இருக்குன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் இது நம்மளுக்கு வேண்ட அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஸ்டில் ஒரு ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது நம்ம நல்லது. ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்கிறது எப்போவுமே நம்மளுக்கு நல்லது. வினவனோ எப்போமாச்சும் நம்ம யூஸ் ஆகலாம் அதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி வெயிட்டு, பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐ சொல்லுவோம்ல, இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் நம்மளுக்கு வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குதுல்ல, வாங்க அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இது வந்து ரொம்பவே நல்லா பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. உள்ள பாக்ஸ் நல்லாவே இருக்குது, நல்லா பேக்டு, ஒரு மாதிரி நல்லா ஃபீல் இருக்குது. ஒரு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நல்லா ஸ்லீக்காக, ஸ்ட்ராங்காக, ஹெவியாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும், பாக்ஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. ஓ, இங்கேருந்து ஓப்பன் பண்ணும். இது ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட ஆக்சுவல் ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு ப்ளூ கலரில் தான் இருக்குது. இதில் ஒயிட் கலரும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் ப்ளூ பெட்டரான்னு நினச்சி ப்ளூ ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒயிட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பார்த்ததில்லை ஆக்சுவல் ரியலாக, ஒயிட் பார்த்ததில்லை. ஸோ இது நான் ப்ளூ உங்களுக்கு ஒழுங்கா, இது யூசர் மேனுவல். ஸோ இதில் இது ஜஸ்ட் பேசிக் திங்க். எடுத்து அப்புறம் அளவு தலை எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டிய ப்ராடக்ட் அளவாக இல்லை. இது வந்து ஆல்மோஸ்ட் இது ஆப் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா போதும், நம்மளுக்கு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி யூசர் மேனுவல் பார்த்து செக் பண்ணுற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லை. இட்ஸ் எ வெரி ஈஸி டு யூஸ் ப்ராடக்ட், அதான் நினைக்கிறேன் நான். ஸோ இது நீங்கள் ரியல்மி ஆப் லிங்க், ரியல்மி லிங்க்குன்ட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கூட லிங்க் பண்ணிக்கிடணும் இது. ஸோ கவரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு, ஒரு மாதிரியா ஒரு கிளாஸ் ப்ளூ நல்லாவே இருக்குது. ஒரு ஒரு நல்ல அழகாக இருக்குது பார்க்க, சொல்ல போனால் ரொம்பவே அழகான ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே இதில் தெரியாது, இப்போ பார்த்தா தெரியாதானே. ஆக்சுவலி இருக்குது, இங்கே தான் ஒரு டிஸ்பிளே இருக்குது. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்குது டிஸ்பிளேன்ட்டு, பார்க்கலாம் உங்களுக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்ட்டு. ஆக்சுவலி இந்த இந்த இது மேலே தான் ஒரு டிஸ்பிளே இருக்குது. அது எப்படி தெரியும்னா, நம்ம பேட்டரி ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சுவலி டிஸ்பிளே எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது பேக் சைடு எல்லாமே ஒரு ஃபைபர் குவாலிட்டி தான் இருக்குது. ஃப்ரண்டில் கிளாஸ் இருக்குது. ஸோ ஈஸி டு க்ளீன். ஆக்சுவலி கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் நம்மளுக்கு டர்ட் உட்கார சான்சஸ் இருக்குன்னா இதில் கிளாஸில் க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே தான் நம்மளோட பேட்டரிஸ் இருக்கும், 4 பேட்டரிஸ் இருக்குது. அது சின்ன பேட்டரின்னு சொல்லுவோம். நம்ம கிளாக் போடுறது இல்லை, அதோட சின்னது ரிமோட்டுக்கு நான் போடுவோம் அதே மாதிரி பேட்டரி. அதே மாதிரி 4 இருக்கும் இன்பில், ஆல்ரெடி அவங்களே இன்சர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க ஒரு செல்லுக்கு பின்னாடி. அதை எடுத்தால் அது எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அதே பிளேஸில் பேக் டு நார்மலாக பிளேஸ் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இட்ஸ் இந்த அதுக்குன்னு ஒரு பவர் பட்டனும் அப்படி ஒன்றும் கொடுக்கலவங்க,
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏறி நின்னீங்கன்னா ஒரு வெயிட் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இறங்கிட்டிங்களா இல்லாட்ட அந்த வெயிட்டை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃபும் ஆயிரும். ஸோ இதனாலவே இதோட பேட்டரியோட எஃபிஷியன்சி கூடும். ஸோ பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது டிஸ்பிளே. நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு நார்மலாக ஆன் இருக்காதப்போ அங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கிறதாவே தெரியாது, ஆனால் அங்கே இருக்குது ஒரு டிஸ்பிளே, நல்லாவே இருக்குது. ஒரு பிரைட்னஸும் நல்லாயிருக்கும். அந்த டிஸ்பிளே வந்து நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு தெரியாது, ஈஸியாகவே தெரியுது நம்மளுக்கு. ஸோ வாங்க ஏதாச்சும் என்கிட்ட ஒரு என்ன வச்சு பார்க்கலான்னு ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோன் வச்சு பார்ப்போம் எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு. இது வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ வித் கேஸு. ஸோ எக்ஸாக்ட் வெயிட்டு என்ன சொல்ல முடியாது, ஏன்னா வித் கேஸு பழசாயிடுச்சு, டஸ்ட் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். பாயிண்ட் 0.25னா 250 கிராம்ஸ். ஸோ இந்த ஃபோனோட வித் கவரு 250 கிராம்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.